ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேருக்கு மாற்றுத்திறனாளியில் உதவித்தொகை வழங்குகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் பென்ஷன் வந்து வழங்குகிறாங்க. அஸ் பர் ஓஏபி மாதிரியே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 18 வயசு இல்லைனா ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்து நீங்கள் பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்துக்கான வாட்ஸ்அப்புக்கான லிங்க் கீழே இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா நோ எலிஜிபிள், இன்கம் எதுவுமே நமக்கு ரெக்யூட்மெண்ட் கிடையாது. நீங்கள் மாற்றுத்திறனாளி புக்கு இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணி அந்த 1500 நீங்கள் பென்ஷன் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் என்னை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆதார், இது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா, ஆதார், ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, பாஸ்புக்கு, இந்த ஆவணங்கள் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளியோட தேசிய அடையாள அட்டை, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியாது இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை அப்படின்னா, நம்ம பொது இசேவை மையத்தை நீங்கள் நாடுறது மூலமாக ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஎன்இஜேயில் நீங்கள் சிட்டிசன் போர்டில் லாகின் பண்ணிக்கோங்க. இசேவை ஃபார் ஆல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் லாகின்ல லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு சர்வீசஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3வது காலத்தில் இது வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு என்னோடய கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு ஓப்பன் ஆகிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் சேவை கட்டணமாக 10 ரூபா மட்டும்தான் இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே அமௌண்ட்டு தான் நம்மகிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் குறைந்த விலையில். இப்போ நான் வந்து என்னோடய டெஸ்க்டாப் சைட்டில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனேயுமே சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே வந்து டிஎன்இஜேக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது ஷோவாகும். அதுக்கப்புறம் ரெக்யூட்மெண்ட் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படுது இந்த சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் ஷோவாகும். நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்கோங்க. ஒரு சில நேரம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அரேஸ் ஆகுது. இதுலேயே நமக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சல்ட் ஃபார்மு எல்லாமே கேட்டிருப்பாங்க, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேங்க் புக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய அடையாள அட்டை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டில் கேன் கிரியேட் பண்ணியிருக்கணும். கேன் கிரியேட் பண்ணல, பேசிக் டீடைல் வச்சு கிரியேட் பண்ணல, கிரியேட் ஆகிருக்கா கிரியேட் ஆகலையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் நான் கேன் கிரியேட் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நிறையா டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து எப்படி கேன் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் எதுவுமே தேவைப்பட்டது இருக்காது. அதனால் நான் கேன் கிரியேட் பண்ணி தான் பண்ணுறேன். கேனில் வந்து ஆதார் நம்பரை கிளிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நான் என்ட்ரு பண்ணுற ஒரு பெர்சனுக்கு வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கும், அதனால் அவருக்கு திரு கொடுத்துக்கிறேன். அவரோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நேம் அஸ் பர் ஆதாரில் உள்ள மாதிரியே நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரிடல் ஸ்டேட்டஸ், அவர் கல்யாணம் ஆயிருக்கா இல்லைனா டிவோர்ஸ் ஆயிருக்கா இல்லை விடோவாக இருக்காரா, இப்போ அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேரிட், அவர் மேரிடாக இருக்கார், இப்போ மேரிடில் தான் இருக்கார், அதனால் நான் மேரிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து அஸ் பர் ஆதாரில் என்ன மாதிரி இருக்குதோ அது மாதிரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து உறவு முறையில் அவருக்கு நம்ம டைப் பண்ணணும். உறவு முறையில் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து அவர் ஃபாதர் நேம் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஃபாதர் நேம் கிளிக் பண்ணிட்டு அவங்க அப்பா பேரை வந்து நம்ம அடிச்சுக்கிடுவோம். அடிச்சதுக்கப்புறம் கீழே மதர்ஸ் நேமில் அம்மா பேரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிடுவோம். அஸ் பர் தமிழ் இங்கிலீஷ் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தமிழில் தெரியல அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம டைப் படிக்கிறது மூலமாக அதுவே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆக பட்சத்தில் நம்ம சப்மிட் கொடுக்கும்போது நம்ம தமிழில் என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம இதை லாஸ்ட்டு பார்த்துக்குருவோம். இப்போ வந்து நான் ஹிந்து கொடுத்துக்கிறேன். அவங்களோட கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்சிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வேலை அப்படிங்கிறதுல நாட் ஸ்டேட்டடுங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் நான் மாற்றிக்கிறேன். பிசிங்கிறத மாற்றி கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஒரிஜினல் கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி தான், எஸ்சிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து மாவட்டம் பெயர் கேட்கும், மாவட்டம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இதுவரைக்கும் கேன் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த வீடியோவில் நான் காட்டலை. இந்த வீடியோவில் தான் கேன் கிரியேட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிறது காமிக்கிறதுனால தான் நமக்கு வந்து டைம் வந்து கூட போயிருக்கு, 17 நிமிஷம் கிட்டே போயிருக்கு. நீங்கள் பொறுமையாக இதை பார்த்து இதை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கிராமங்கிறத கொடுத்துக்கிறேன். எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு
டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். டோர் நம்பரு அதுக்கப்புறம் என்ன கிராமம் அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உட்கிராமம் தாய் கிராமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிராமத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிராமந்தான் நமக்கு முக்கியம். அவர் வந்து ஆத்தன்டிகேட் பண்ணும்போது அவர் நம்மளை விசாரிக்கும்போது வியூ விசாரிக்கும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால் ரெவன்யூ வில்லேஜ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது மாதிரி தாய் கிராமமும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தாய் கிராமம் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற கிராமத்தை தான் தாய் கிராமம்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ கிராமம் வேறு மாதிரி இருக்கும். தாய் காமரன் கிராமம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. தாய் கிராமத்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும். மேலே உள்ளது தான் என்னோடய பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பெர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸும் அது ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஆப்ஷனில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் வந்து அட்ரஸை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். தெற்கு தெரு அப்படின்னு போட்டு அதோடய வில்லேஜை வந்து நான் தாய் கிராமத்தை வந்து தமிழில் அடிச்சுக்கிறேன். அடித்ததுக்கப்புறம் கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். ஃபோன் நம்பர் அவங்க கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணுறதுல தான் நிறையா பேர்த்துக்கு ப்ராப்ளம் வருது. ஓடிபி ஒரு சில நேரம் வரமாட்டேங்குது. இந்த டிஎன்இஜியில் ரெண்டு ப்ராப்ளம் இப்போதைக்கு அரேஸ் ஆகுது. ஒன்று ஓடிபி வரமாட்டேங்குது, இன்னொன்று செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இந்த ரெண்டுக்குமே சொல்யூஷன் வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை வந்து நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. ஆல்ரெடி நிறையா மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிங்கன்னா மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 10 மெசேஜுக்கு மேலே இருந்தாலே டிஎன்இஜியிலேருந்து வர மெசேஜ் வர மாட்டேங்குது. நீங்கள் வந்து மெசேஜை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிக்கிட்டு மெசேஜ் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா, நம்ம என்ட்ரு பண்ணது தானே அப்படிங்கிறத 1 or 2 times நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் தான் நமக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓடிபி இப்போ எனக்கு வந்து ரொம்ப நேரம் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஓடிபியே வரலை, பார்த்துட்டு தான் இருக்கேன். மெசேஜ் அழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் மேலே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓடிபிக்கான இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓடிபி வந்துச்சு. என்ன பண்ணேன் அப்படின்னா மெசேஜை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் ஃபார் ஆல், எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிட்டு எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்துச்சு. மேலே வந்து நம்ம அதே சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷில் அடிச்சிருந்தேன், அது தமிழில் மாறலை. ஒரு சில நேரம் இந்த எரர் வருது. இங்கிலீஷ் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தமிழில் ஜென்ரேட் ஆகணும், டிரான்ஸ்லேட் ஆகணும், ஆக மாட்டேங்குது. அதே நான் எடுத்து விட்டு தமிழில் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு கீழே வந்தேன் அப்படின்னா நமக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். கீழே வர்றேன். கீழே வந்தது ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். ரிஜிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கேனில் உள்ள டீட்டெயில்லாம் ஆதாரில் உள்ளது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்து ஓடிபி கொடுத்து முடிச்சுருங்க. முடிச்சதுக்கப்புறம் கேனில் உள்ள டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வரும். எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான டிசபிலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத இருக்கும். நமக்கு வந்து மாற்றுத்திறனால லோகோமோட்டார், பிளைண்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் குறைபாடின்மை அப்படிங்கிற மாதிரி நிறையா இது இருக்கும். ஆர்டிசம் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதில் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலே போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதை விட ஒரு 500 உங்களுக்கு கூட வரும். 2000 கிட்ட உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரும். மந்த்லி பென்ஷன் வந்து 2000 வரும். நீங்கள் உங்களுக்கு ஊனத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதில் அப்ளை பண்ண வேண்டாம். அதே நம்ம சொல்லிடுவோம். இதில் வந்து 40%லேருந்து ஒரு 80%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. 80%லேருந்து 100% இருக்குது அப்படின்னா கடும் ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளி கீழே நீங்கள் வருவீங்க. 80%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி நல்லா அலுவலகத்தில் போய் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இவங்களோட கேட்டகரி எனக்கு வந்து ரெண்டு இதுவுமே வந்து எனக்கு குழப்பது. கண் பார்வையின்மை, குறை பார்வையின்மைன்னு இருக்குது. அதை வந்து நான் புக்கில் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன். ரெண்டுமே அவங்களுக்கு சூட் ஆகும். ஃபுல்லாக வாட்சி பார்த்ததில் அவங்க பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் கண் பார்வை இன்மை அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு கண் மட்டும்தான் லைட்டாக தெரியுமா, அதனால் பிளைண்ட்னஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு அவங்க கஸ்டமரை வச்சு நம்ம பார்த்துடக்கூடாது. குறை பார்வையின்மைன்னு கொடுத்துடக்கூடாது. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அஸ் பர் புக்கு தான் நமக்கு பேசும். நேரில் வந்து அதான் பேச போகுது. அதனால் நம்ம புக்கில் உள்ளதை பார்த்து அப்படியே கொடுத்துக்குருவோம். பிளைண்ட்னஸ் கொடுத்துட்டு அதோட டிசபிலிட்டிக்கான பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். 100% இதுக்கு இவங்க 100% இருக்காங்க, எதுக்கு அவங்க அங்கே போய் அப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க வேணாம். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு தான் நீங்கள் 2000 எலிஜிபிள் கிடையாது, உங்களுக்கு கண்ணில் தான் குறைபாடு இருக்குது. அதனால் நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே டிஎன்இஜியில் வழங்குகிற சர்டிஃபிகேட்டுக்கான டிசபிலிட்டி பென்ஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி 1500 நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுல நமக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே வந்து கீழே வந்து அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
அவங்க வந்து 2000 ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம், எவ்வளோ நாள் இன்கம் போட்டுக்கலாம், டிசபிள் பெர்சனுக்கு வந்து இன்கம் வந்து நாட் ரெக்குயர்ட், அதனால் ஃபுல் இன்கமும் நம்ம போடலாம். இருந்தாலும் நம்ம வந்து 2000 போட்டுக்குருவோம். உங்களுக்கு இன்கம் அதிகமாக வருது அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அதனால அதனால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து டிசபிள் பெர்சன்னால நமக்கு இன்கம் வந்து ஒரு தடை கிடையாது, எவ்வளோ இன்கம்னாலும் நம்ம வாங்கலாம். இப்போ வந்து நான் மேலே வந்து பேங்க் கொடுத்துக்கிறேன், நமக்கு வந்து எந்த இதில் அக்கௌண்ட்டில் வந்து ஏறணும் அப்படிங்கிறதுக்கு பேங்க் கொடுத்துக்கிறேன், ஐஓபி பேங்க்கு. அதுக்கான ஐஎஃப்சி கோடு பேங்க் டீட்டெயில் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிக்கிட்டு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அடுத்த பேஜில் நம்ம பார்ப்போம். அடுத்த பேஜில் நம்ம சொன்ன மாதிரி தான், அப்லோடிங் டாக்குமெண்ட்டில் ரெக்யூர் டாக்குமெண்ட்டில் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சா தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஒருவேளை இது உங்களுக்கு சிரமமாக படுது அப்படின்னா நம்ம இசேவை மையம் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எப்போனாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பேசுவேன். மேலே இருந்து இல்லை இருக்கிற பட்சத்தில் என்னால் பேச முடியாது. அந்த டேத்தில் என்னை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணால் எப்போவுமே நான் பார்ப்பேன். சப்மிட் கொடுத்துட்டு ரெக்யூர் டாக்குமெண்ட்டில் எல்லாத்தையும் நான் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கேட்குது, ஃபோட்டோவில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்ளிகேன்ட் ஃபோட்டோவை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கடுத்து ஆதார் கன்சர்ன் ஃபார்மை வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுக்க முடியாத பட்சத்தில் பெயிண்டில் நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். அது வந்து நான் ஓஏபியில் வந்து நான் அந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓஏபிக்கான வீடியோ நான் கீழே பின் பண்ணுறேன். அதில் நடுவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ்ஸான வீடியோ அதுலேயும் இருக்குது, உள்ளக்கே இருக்குது. அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோட லென்த்து 30 வரைக்கும் கூட போகலாம். இப்போ எனக்கு வந்து 17 முடிச்சிருக்கேன், எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் நான் முன்னே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஃபோட்டோ வந்து நான் முதல்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம தெளிவாக காமிக்க முடியாது, காமிக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் நம்ம இல்லை. எல்லாத்தையும் நமக்கு ப்ராப்பராக நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே நம்ம உள்ளே அப்லோட் ஆக போகுது. அது மாதிரி இல்லாமல் ஃபோட்டோவில் உங்கள் நேம் இல்லைன்னா ஃபோட்டோன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கேன் பண்ணுற நேம் வந்து அதில் இருந்துச்சு இல்லைன்னா ஸ்பெஷல் கேட் இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் ஆகாது. அது வந்து வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்குங்கிறத அதுவே கன்வே பண்ணி சொல்லும். ஜேபக்லேயே இருந்தாலும் வேறு ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். நீங்கள் வந்து பேரை மாற்றிங்க கரெக்டாயிரும், உள்ளே அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆதார் கார்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கொடுத்து ஆதார் கார்டு நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கு போய் நான் எடுத்து உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஆதார் கார்டு. மூணாவது வந்து அவங்களோட ரேஷன் கார்டு. இப்போ வந்து ஆதார் கன்சர்ன் ஃபார்ம் வந்து நம்ம கையெழுத்து வாங்கணும். அதுவும் நம்ம அதுவும் வாங்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். நம்ம வாங்கி லாஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணுவோம். ரேஷன் கார்டை வந்து அப்லோட் பண்ணி ரேஷன் கார்டை கொடுத்துட்டு ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே முக்கியமானது வந்து டிசபிலிட்டி புக்கை வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜாக அப்லோட் பண்ணுங்கள். இமேஜ் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு பிக்சராக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வியூவை பார்க்கும்போது அவருக்கு விசிபிலிட்டியாக இருக்கும், ஆரை பார்க்கும்போது விசிபிலிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்குற ட்ரிப்ளக்ஸ் தாசில்தான் இருக்கும் இது விசிபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள், பிடிஎஃபாக கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 200 KB வந்து அந்த ஃபோட்டோ ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே பிரச்சனை. அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து நான் வந்து டிசபிலிட்டி புக்கு வந்து எப்படி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் கார்டு வந்து அப்லோட் ஆகுது, அப்லோட் ஆகி முடியட்டும். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ரேஷன் கார்டு வந்து ப்ரிவியூ வருதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ப்ரிவியூக்கு லோட் ஆகுது, அது கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் நம்ம ரேஷன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் கன்சென்ட் நான் பிரிண்ட் எடுத்துட்டேன். அதை பிரிண்ட் எடுத்து நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் என்னால் விவரிக்க முடியாது. பல இதை கட் பண்ணி தான் நான் இதை வந்து எடுத்துருக்கேன். நல்லாவே உங்களுக்கு தெரியும் வீடியோ ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவான டியூரேஷன் வந்து கூடிடும். கூடிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்கும். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லா வீடியோலையும் அவங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக போட முடியாது. ஏன்னா அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ரொம்பவே நேர கம்மி. நீங்கள் பார்க்குறது வந்து டைம் ஒதுக்கி நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டயத்தை வந்து நான் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை. அதுக்கான வீடியோ ஓஏபியில் இருக்குது, ஓஏபியில் போய் பார்த்துக்கோங்க. எப்படிலாம் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஓஏபியில் இருக்குது, ஓஏபியில் பார்த்துக்கோங்க. ஓஏபியில் ஒரு பாதிக்கு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இப்போ வந்து நான் இதில் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ரேஷன் கார்டு ப்ரிவியூ பார்க்குறேன், ஆதார் கன்சர்ன் வந்து நான் உள்ளே அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரேஷன் கார்டு ப்ரிவியூ பார்க்குறேன், வருதா அப்படின்னு. வரல அப்படின்னா அப்படியே அப்லோட் பண்ணி விடுவோம். கரெக்டாக தான் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம டிசபிலிட்டி புக்கு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். 4x1 கொடுத்து அப்லோடில் போய் ஒவ்வொரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கணும்.
அதுதான் நம்மளோட நோக்கம். அது மாதிரி டிஎன் இசேவை ஃபார் ஆலில் எடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட் லாகினில் எடுத்துருக்கிற எல்லா இசேவை ஆப்ரேட்டருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை உள்ளே அப்லோடு பண்ணும்போது நல்லா விசிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி அப்லோடு பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்டிவிஷன் கொடுங்க, ஒவ்வொரு போட்டோ கீழே 4x1 4x2 4x3 அப்படின்ட்டு எத்தனை போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க அவங்க தயார் தான். பிடிஎஃபை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பிடிஎஃபோட குவாலிட்டி குறையும், இது அப்போ இது வந்து நமக்கு குவாலிட்டி குறையாது, அப்படியே குவாலிட்டியாக இருக்கும். இமேஜ் ஃபைலாகவே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நம்மளோட கன்வேண்ட்டு தான், அவங்க பார்க்குறதுக்கான கன்வேண்ட்டு தான் இது நம்ம முக்கியம். இந்த இடத்துல பிடிஎஃபாக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, இமேஜ் ஃபைலாக வச்சாலும் நச்சின் தெரியிறாப்பில் இருக்கணும், அதுதான் இந்த இடத்துல நமக்கு முக்கியம். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 பக்கம் இருந்துக்கு 5 பக்கமே நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு போட்டோவாக தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். 4 போட்டோ வருதா, 4 இல்லைன்னா 5 வரும், ஒரு புக்கை பொறுத்து. செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன், செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் சைன் வந்து கரெக்டாக வைங்க, சைன் வைக்கலை அப்படின்னா ஃபிங்கர் வச்சாங்க அப்படின்னா கீரல் அப்படிங்கிற மாதிரி போட்டு கீழே அவங்க பேரை எழுதி வைங்க. கீரல் போடாமல் வச்சிங்கன்னா வேலிட் கிடையாது, எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயுமே அப்படி தான். ரேகையோடு அப்லோட் பண்ணுறீங்க, ரேகையோடு அப்லோட் பண்ணாதீங்க, கீரல்னு போட்டு அவங்க பேரை எழுதுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது தெரியும் நினைக்கிறேன், கீரல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து பாஸ்புக் இருக்குது, இவர் வந்து பார்வையின்மை குறைபாடில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது நாமினி அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க வந்தால் தான் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பேர் வந்து இவர் பேரில் தான் இருக்குது, அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் பாஸ்புக் வந்து கொண்டு வந்தாங்க, ரெண்டு பேர் போட்டோவோட தான் வந்துச்சு. அப்லோட் பண்ணிட்டு இப்போ கேஷ் கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே நான் உள்ளே அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ மேக் பேமெண்ட் கொடுத்து அமௌண்ட்டு பே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.